ஊருக்கு போகிறதா சொல்லிட்டு கொள்ளையடிக்கு வச்சுதான் போடுறேன். சுந்தரா, நீ சங்கீதத்துல மட்டுமில்ல சண்டையிலும் வல்லவன், சகலகலா வல்லவன். போதும் கேவலா. பக்தோட திருநா தான் கேவலம். நான் வைரத்தை கொள்ளையடிக்கிறவன். பச்சை கொடிக்கும் பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாம நான் ஏமாந்துட்டேன். ஏய் சுந்தரம், மரியாதை தேவை. உன் மேல ஆசை இருக்குல்ல, அதை விட உண்மையின் மேல் உள்ள ஆசை எனக்கு அதிகம். சுந்தரம், யார மேட்சேன்? இனிமே ஓம் பாட்டுக்கு நான் தானம் போட மாட்டேன். போட வைப்பேன். ஏ சுந்தரம், ஒரு கவல் சோத்துக்கும் வக்கில்லாத உனக்கு உல்லாச பகுதியை சொந்தமாக்கினேன். காட்டு மிருகத்தோட கேட்கமாக இருந்த உன்னை நானுமே மதிக்க தகுந்த நாகரிகம் தான் மாத்திரவன் நான் தான். அண்டர்ஸ்டாண்ட்? மாத்திரியா ஏமாத்திரியா? ஓ அகராதிர, இதுதான் மதத்தன்மைன்னா இதை விட காட்டு மிருகம் எவ்வளவோ மேல். சுந்தரம், ஏ ரஞ்சித், சத்தியம் சிரஞ்சீவித்தனை படைச்சது. உன்னை போல ஒரு பொய்யனால அதை அழிக்க முடியாது. சுந்தரம், நான் சாதாரண பொய்யன் அல்ல, திட்டம் போட்டு பொய் சொல்றேன். உனக்கே ரஞ்சித்துங்கிற பொய் பெயர் வச்சு உலக விட்டுருக்கேன். நீயே ஒரு நலமாடும் பொய். என் பொய்ய கண்டுபிடிக்க முடியாம அந்த போலீஸே திணறது. அண்டர்ஸ்டாண்ட்? பாவி, உங்க அம்மா யாத்திரை போனது பொய். தொழில ரசம் வந்தது பொய். உனக்கு இதே நோயின்னு சொன்னது பச்சை பொய். ஆமா, இதயமே இல்லாத உனக்கு இதய நோய் எப்படி வரும்? சுந்தரம், முடிவா என்ன சொல்ற? நீ என் பிடிக்குள்ள இருக்கிற, ஒழுங்கா என் கூட ஒத்துழைக்க போறியா இல்லையா? முடியாது. உன் ஏன் தொழிலுக்கு இனிமே நான் துணை வரமாட்டேன். நான் மானத்தேன். சுந்தரம், உன் மானம் கழுத்துக்கு மாலையாகலாம், ஆனா உன் தங்கச்சிக்கு மரியாதையாகாதே. சுந்தரம், நான் ரொம்ப அருவாப்படுறேன். உன் தங்க சீதாவுக்காக. ஏய், என் சீதாவை பத்தி பேசுறேன். ஏய் சுந்தரம், பாவம், உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உன் தங்கச்சி இப்ப எம் பாக்கெட்டுக்குள்ள இருக்காது. நான் சும்மா சொல்ற சுந்தரம், உன் சீதா இப்ப என்னத்தான் அண்ணன் நம்பிக்கிட்டு இருக்க. அவ எப்படி நம்புவான்? ஒன்னு அண்ணன், ஒன்ன ரஞ்சித்து உலகமே நம்ப. என்ன அண்ணன் உன் தங்கச்சி ஏன் நம்ப கூடாது? சுந்தரம், நல்லா பாரு படம் என்ன சொல்றது. உன் தங்கச்சி கூட இருக்கிறது நீயா நானா? ஜெய் சுந்தரம், நான் சொல்றத கேளு. இல்ல உன் தங்கச்சி கல்யாண ஊர்வலத்தை காண வேண்டி நீ அவளுடைய கடைசி ஊர்வலத்துக்கு நான்கு வாசிக்க வேண்டி வரும். என்ன சொல்ற? என்ன கொடுமை! ஏன் கையெழுத்து என் கண்ணி குத்துறிய பாவி. சரி சரி, இப்ப என்ன சொல்ற? சபாஷ் சபாஷ். சுந்தரம்,
இப்பதான் ஓ மண்டேரி கொஞ்சம் மசாலா இருக்குன்னு தெரியுது.